வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு குட் நியூஸ் புதிய ரேஷன் கார்டுகள் அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த அத்தியாவசிய பொருட்களை பயனாளிகள் மாதந்தோறும் பெறுவதற்கு வசதியாக டிஜிட்டல் ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு உள்ளது அதில் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் போது இருப்பிடச் சான்றுக்கான முக்கிய ஆவணமாக இந்த ரேஷன் கார்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறது இவற்றின் காரணமாக புதிய ரேஷன் கார்டுகளை பெறுவதற்கு மக்கள் மத்தியில் ஆர்வம் இருந்து வருகிறது இந்த நிலையில் பயனாளிகளுக்கு வழங்குவதற்காக இரண்டு கோடி சாரி இரண்டு லட்சத்தி அதாவது இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் உதவி ஆணையர் மற்றும் மற்றும் வட்ட வழங்கல் அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக உணவு வழங்கல் துறை தெரிவித்துள்ளது புதிய ரேஷன் கார்டு கேட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இறுதியில் விண்ணப்பித்தவர்களில் தகுதியான இரண்டு லட்சம் பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டு வழங்க அதிகாரிகள் ஒப்புதல் அளித்துள்ளனர் இந்த புதிய ரேஷன் கார்டு பெறுபவர்கள் ஏப்ரல் முதல் ரேஷன் பொருட்கள் வாங்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி நண்பர்களை வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்